ஜனவரி 21, 2024 தோழர் லெனின் அவர்கள் மறைந்து 100 ஆண்டுகள் கடந்த இந்த நிலைமையில் அவருடைய பங்களிப்பு, அது உலக நாடுகளுக்கு என்னவெல்லாம் நன்மை செய்திருக்கிறது, உலகத்தில் இருக்கக்கூடிய பாட்டாளிகளுக்கு, விவசாயிகளுக்கு, உழைக்கும் மக்களுக்கு, பெண்களுக்கு, குறிப்பாக கல்வி சுகாதாரம் உள்ளிட்ட பல துறைகளில் அது எப்பேற்பட்ட மாற்றத்தை, எப்பேற்பட்ட முன்னேற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். அந்த நினைவு கூறுவது என்பதுதான் இன்றைய சவால்களை சந்தித்து நாமும் இப்படிப்பட்ட ஒரு பொன்னுலகத்தை அமைக்க முடியும் என்கிற ஒரு நம்பிக்கையை இது நிச்சயமாக ஏற்படுத்தும். லெனினை பற்றி சொல்வதற்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும், அவர் தலைமையேற்று நடத்திய மகத்தான அக்டோபர் புரட்சி, அது ஒரு வர்க்க புரட்சி, சோசியலிச புரட்சி, அதற்கு பிறகு உருவாக்கப்பட்ட சோசியலிச அரசு நிறைய விஷயங்களை, சாதனைகளை செய்திருக்கிறது. இருந்தாலும் கூட பெண்களுக்கு அதனால் என்ன பலன் கிடைத்தது அப்படிங்கிற ஒரு அம்சத்தை நான் வந்து குறிப்பிடணும்னு நினைக்கிறேன். உலகத்திலேயே முதன்முறையாக அனைத்து பெண்களுக்கும் வாக்குரிமை அப்படிங்கிற விஷயம் சோவியத்தில் சோசியலிச சோவியத் அரசால் கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறது பெருமைக்குரிய விஷயம். இரண்டாவதாக, பெண்களுக்கான பல சட்டங்கள், பாலின நிகர்நிலையை உறுதிப்படுத்துகிற பல சட்டங்கள் வந்து புதிய சோசியலிச அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டது. அதெல்லாம் என்னன்னு சொல்றதுக்கு நமக்கு வந்து நேரம் போதாது. ஆனால் இவ்வளவு சட்ட திருத்தங்கள் வந்த பிறகும் கூட, ஒரு 3-4 ஆண்டுகள் கழித்து லெனின் அவர்கள் தன்னுடைய அமைச்சரவை சகாக்களோட அவர் வந்து விவாதிக்கும் போது, பெண்கள் வந்து இந்த சூழலை பயன்படுத்தி கொள்ளவில்லைங்கிறத அவர் பார்க்கிறார். ஏன் பயன்படுத்திக்க முடியலை அப்படின்னு சொன்னால், அவர்களை வீட்டு வேலைகள், குழந்தை பராமரிப்பு பணிகள், கணவனை பராமரிக்கக்கூடிய பணிகள், இதெல்லாம் அந்த சங்கிலி என்பது அவர்களை கட்டி போடுகிறது. அந்த சங்கிலிகளை அறுத்து சுதந்திர மனுஷிகளாக அவங்களை வந்து வெளியில் உலவ விட்டாதான் சோசியலிஸ்ட் அரசு உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பை அவங்க பயன்படுத்த முடியும், முன்னேற முடியும் அப்படிங்கிறத உணர்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் ஒரு ரொம்ப நல்ல விஷயத்தை அந்த சோசியலிச அரசு செய்தது. அதாவது, பெண் தன்னுடைய வீட்டில் பார்க்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிற அந்த வீடுசார் பணி என்பது சமூகமயமாக்கப்பட்டது. என்னவெல்லாம் செஞ்சாங்க? மலிவு விலையில் உணவகம், மலிவு விலையில சலவையகம், குடியிருக்கக்கூடிய இடங்களிலும் வேலை பார்க்கக்கூடிய இடங்களிலும் குழந்தைகளுக்கான மிகச்சிறப்பான காப்பகம். அப்ப இது மூணும் உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு, வீட்டு வேலை சார்ந்து யாரும் சங்கிலியால் பிணைக்கப்படுகிற ஏற்பாடு என்பது அன்றோடு அருந்தது. அதனால பெண்கள் வந்து கல்வி சம்பந்தப்பட்ட துறையில், பல்வேறு தொழில்களில், விவசாயத்தில் மிகப்பெரிய பொறுப்புகளுக்கு, பதவிகளுக்கு வந்து அவர்களால் முன்னேற முடிந்தது. அன்றைக்கு மிக உச்சத்தில் இருந்த பல மேற்கத்திய வளர்ச்சியடைந்த முதலாளித்துவ நாடுகளை விட பிற்பட்ட நிலைமையிலிருந்த ரஷ்யா உள்ளிட்ட சோவியத் யூனியன், புரட்சிக்கு பிறகு சோசியலிச அரசு வந்த பிறகு அவர்கள் எடுத்த நடவடிக்கைகளால் பெண்கள் மிக அதிக அளவில் பல்வேறு துறைகளில் முத்திரை பதித்தார்கள் என்பதை காண முடிந்தது. இதே போன்ற ஒரு நிலைமை நிச்சயமாக இந்தியாவில் ஏற்பட முடியும். அதற்கு புரட்சி என்பது தேவை. அந்த புரட்சிக்கான படையில் பெண்களும் இணைந்து பங்கேற்கும் போதுதான் புரட்சி வெற்றியடையும். அந்த வெற்றிக்கு பின் அமைய இருக்கிற மக்கள் ஜனநாயக அரசு, அதற்கு பின் வரக்கூடிய சோசியலிச அரசு நிச்சயமாக பெண்களுக்கான மிகப்பெரிய சாதனைகளை படைக்கும். அந்த நம்பிக்கையோடு லெனின் அவர்களுடைய நினைவு நூற்றாண்டில் அவர்களது பணியை நாம் நினைவு கூறுவோம், புரட்சியை நோக்கி முன்னேறுவோம்.